அனைவருக்கும் வணக்கம். உலகின் 13வது மக்கள் தொகை கொண்ட நாடான எத்தியோப்பியா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தியோப்பியா நாடானது ஆப்பிரிக்கா கண்டத்தின் சுதந்திர நாடாகவும் உலகின் மிக பழமையான நாடாகவும் விளங்குகின்றது. உலகின் 13வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் ஆப்பிரிக்கா கண்டத்தின் நைஜீரியாவிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக எத்தியோப்பியா நாடு விளங்குகின்றது. இந்த நாட்டின் தலைநகர் மற்றும் பெரிய நகரமாக அடிஸ் அபாபா நகரம் காணப்படுகின்றது. எத்தியோப்பியா நாட்டின் அரசியலை பொறுத்தவரைந்து அந்த நாட்டின் அரசாங்கத்தின் தலைவராக பிரதமரும் நாட்டின் தலைவராக ஜனாதிபதியும் காணப்படுகின்றார். இந்த ஜனாதிபதி தான் அந்த நாட்டின் சடங்கு நிகழ்வுகளில் வந்து பங்கேற்பவராக வந்து காணப்படுறார். எத்தியோப்பியா நாட்டில் வந்து ஜனாதிபதியை 6 வருட காலத்திற்கும் பிரதமரை 5 வருட காலத்திற்கும் வந்து மக்கள் வந்து தேர்வு செய்கிறார்கள். இந்த நாட்டில் வந்து நீதிமன்ற முறைமை, அதாவது நீதித்துறை வந்து 2 கட்டமைப்புகள் வந்து காணப்படுகின்றன. எத்தியோப்பியா நாட்டின் இராணுவம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டின் இராணுவம், அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் பொருந்திய ஒரு நாடாக வந்து இந்த நாடு காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் முதல் 5 வலிமையான இராணுவ பட்டியலில் வந்து எத்தியோப்பியாவின் இராணுவம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகின் பலம் வாய்ந்த புகழ் வாய்ந்த இராணுவங்களில் வந்து எத்தியோப்பியா நாட்டின் இராணுவம் வந்து 49வது இடத்தை வந்து பெற்றிருக்கின்றது. எத்தியோப்பியா நாட்டில் 1935 வானொலி சேவை ஆரம்பமாவதோடு 1962 வந்து தொலைக்காட்சி சேவையும் வந்து அந்த நாட்டில் ஆரம்பமாகின்றது. இந்த நாட்டில் வந்து எத்தியோப்பியா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்ற இடிவி என ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட ஊடகம் வந்து அந்த மாநில ஊடகமாக வந்து அந்த நாட்டில் வந்து காணப்பட்டது. எத்தியோப்பியா நாட்டின் சினிமா துறையை பார்த்தோம் அப்படின்னா, 1898 தான் அந்த நாட்டில் வந்து முதல் சினிமா வந்து அறிமுகமாகின்றது. அதன் பின்னர் 1990 வந்து அந்த நாட்டின் சினிமா துறையானது சர்வதேச தரத்தில் வந்து உயருது. பின்னர் 2000 வந்து அந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து நவீனமயமாக்கப்படுது, நிறைய திரைப்படங்கள் வந்து அங்கீகரிக்கப்படுது. 2000 பிறகு தான் ஹம்ஹாரிக் மொழியை வந்து நடைமுறையும் படுத்தி ஆஃப் லவ், லம்பாடினா ஆகிய திரைப்படங்கள் வந்து அதிக வசூலித்த திரைப்படங்களாக இன்றளவிலும் பேசப்படுகின்றது. எத்தியோப்பியா நாட்டின் விளையாட்டுகளாக வந்து தடம், களம் மற்றும் கால்பந்து ஆகிய விளையாட்டுகள் வந்து முதல் தரம் வாய்ந்த விளையாட்டுகளாக வந்து அந்த நாட்டில் வந்து காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் வீரர்கள் அதிகமாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று நிறைய பதக்கங்களையும் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக வந்து காணப்படுகின்றது. எத்தியோப்பியாவின் உலக புகழ் வாய்ந்த நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரர்களாக கனனிசா பெக்கலே மற்றும் திருமேஷ் திபாபா ஆகியோர் வந்து நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தில் வந்து முதலிடம் பெற்ற புகழ் வாய்ந்தவர்களாக வந்து இன்று வரையிலும் பேசப்படுறாங்க. எத்தியோப்பியா நாட்டில் வந்து சுற்றுலாக்காக செல்லும் பிரயாணிகள் வந்து இந்த இடங்களுக்கு சென்றால் வந்து இன்னும் அருமையாக இருக்கும். அந்த இடங்கள் வந்து லாலிபெலா, அஸ்கும், டனக்கில், அடிஸ் அபாபா, டோம்ஸ் மற்றும் ஓமோவல்லி ஆகிய இடங்கள் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து கவரக்கூடிய இடங்களாக வந்து காணப்படுகின்றது. இந்த வீடியோவில் எத்தியோப்பியா நாட்டின் சுவாரஸ்யமான விளையாட்டுகள், அரசியல் மற்றும் சினிமா ஆகிய விடயங்களை வந்து பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு நாட்டின் சுவாரஸ்யமான விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரீ.